வணக்கம் வந்து நம்ம நமஸ்காரம் தமிழ் மக்களே, வெல்கம் டு ஆர் ஃபன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஃபார்முலா ஒன் 2022 மயாமி ஜிபியோட மெயின் ரேஸ்க்கான ரிவ்யூ அண்ட் ஹைலைட்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்களோட மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு இப்போ கேட்குது, ஏன்டா ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த ரேஸ் நடந்து இப்போ வரைக்கும் வீடியோ போஸ்ட் பண்ணாமல் அப்படியே அழுங்காமல் வந்து நீ பாட்டுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருக்க எதுவும் சொல்லாமன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் என் சுச்சுவேஷன் நான் ஒவ்வொரு வாட்டி உங்கள்கிட்ட சொல்லும் போதும் அது ஒரு சில்லி ரீசன்னாக தான் எனக்கு தோணுது. அதனால் இனிமேல் வீடியோஸ் வர லேட் ஆச்சுன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுன்னு நீங்களாவே கன்சிடர் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருக்குமே ஸ்டார்டிங் கிரேட் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சார்ல்ஸ் லெக்லர் அண்ட் கார்லோஸ் சைன்ஸ் தான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணாங்க. தேர்ட் பிளேஸில் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ இந்த ரேஸை யார் ஜெயிக்க போகிறாங்கன்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருந்தது. அந்த வகையில் இந்த மயாமி ஜிபிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்திருந்தாங்க கைஸ். இதில் நிறைய பேர்த்தோட நேமே எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த செலிப்ரிட்டிஸோட நேம்லாம் தெரியும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம ரேஸோட ஃபார்மேஷன் லேப்லேருந்தே பார்த்துடலாம் கைஸ். ஃபார்மேஷன் லேப்புக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நடந்தது. முக்கியமாக மெயினான மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக் இருக்கிற இடத்துல லைட்டாக மழை பெஞ்சுது, அது இல்லாமல் ரொம்ப வெயிலும் அடிச்சுது. இந்த மயாமி ஜிபி வந்து ஒரு மிக்ஸ்டு கண்டிஷனாக தான் இருந்தது. அப்புறம் இன்னொரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு அஸ்டன் மார்ட்டின் காருமே வந்து பிட்லேன்லேருந்து தான் இந்த ரேஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்தது. அப்போ தான் இதுக்கு ரீசன் நம்ம லேண்ட் ஸ்ட்ரோல் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது அவங்களோட ஃபியூவல்லன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ரீசன்னால அவங்க பிட்லேன்லேருந்து தான் ரேஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாருமே வந்து செம எக்ஸைட்டடாக இருந்தாங்க கைஸ் இந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. குறிப்பாக நம்ம யூஎஸ் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம டிரைவ் டு சர்வைவ் வந்து யூஎஸ் ஃபேன்ஸாக ரொம்பவே ஈர்த்திருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபார்மேஷன் லேப் முடிஞ்சோன்னே எல்லா டிரைவர்ஸுமே கிரிட்ல வந்து செட் ஆனதுக்கப்புறம் ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு கைஸ். நம்ம சார்ல்ஸ் லெக்லருக்கு செம்மையாக ஒரு ஸ்டார்ட் கிடச்சிது. ஆனால் அவரோட டீம்மேட்டான கார்லோ சைன்ஸுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கல. குறிப்பாக நம்ம சார்ல்ஸ் லெக்லர் கூட ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடக்கூடாதுன்னு அவர் கொஞ்சம் பிரேக்கிங்கில் லேட்டாக இருந்தார். ஆனால் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி டுவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கார்னர்லேயே வந்து கார்லோ சைன்ஸை வந்து ஓவர்டேக் பண்ணி லீட் எடுத்துட்டாரு. லேப் ஃபோர் அப்போ பார்த்தீங்கன்னா டாப் 10 ஆர்டர்ஸில் வந்து ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இருந்தது. நிறைய டிரைவர்ஸ் வந்து பொசிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருந்தாங்க. குறிப்பாக அலன்சோலாம் பார்த்தீங்கன்னா 3 பிளேசஸ் வந்து ஓவர்டேக் பண்ணியிருந்தாரு ரேஸோட ஸ்டார்ட்லேயே. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா லேப் 9 அப்போ நம்ம வெர்ஸ்டாப்பன் வந்து லீட் பண்ணிக்கிட்டு இருந்த சார்ல்ஸ் லெக்லரை அழகாக வந்து ஓவர்டேக் பண்ணி இந்த ரேஸில் வந்து லீட் எடுத்தாரு. லேப் 10 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கும் சார்ல்ஸ் லெக்லருக்கும் இருந்த டைமிங்ஸ் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு லீட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தது நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோகு ஃப்ரம் ஆல்ஃபா ரோமியோ டீம் அவருக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஏற்பட்டதுனால அவரோட காரை வந்து ரிட்டையர் பண்ணிட்டாங்க. இந்த ரேஸில் நம்ம ஜோகுவால் கண்டினியூ பண்ண முடியல. அப்படியே தொடர்ந்து லேப் 18 பார்த்தீங்கன்னா P3 பொசிஷனுக்காக கார்லோ சைன்ஸ் அண்ட் சர்ஜியோ பெரஸ் இவங்க ரெண்டு பேரும் செம்மையாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரேஸ் ஸ்டார்டிங்லேருந்தே இந்த ஃபைட் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்தது. ரொம்ப பெரிய பேட்டிலாக இருந்தது இந்த ரேஸ்லன்னு சொல்லலாம். ஆனால் லேப் 20 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஜியோ பெரஸ்க்கு வந்து அவர் ரேடியோவில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவரோட காரில் வந்து பவர் லாஸ் ஆகுதுன்னு சொல்லி. இதனால் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 4 to 5 seconds வந்து நம்ம கார்லோ சைன்ஸ் கிட்ட வந்து லாஸ் பண்ணார். அவர் கஷ்டப்பட்டு கெயின் பண்ண செகண்ட்ஸ் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ரெட்புல் வந்து மறுபடியும் அந்த இஷ்யூவை வந்து உடனே சால்வ் பண்ணிட்டாங்க. நம்ம சர்ஜியோ பெரஸ்க்கு மறுபடியும் பவர் கிடச்சிது. அவர் மறுபடியும் பர்சீவ் பண்ண ஆரம்பிச்சாரு கார்லோ சைன்ஸ் கிட்ட. இதை தொடர்ந்து லேப் 25 பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் லெக்லர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிட் பண்ணார். அவர் பிட் பண்ணி அவரோட ஹார்ட் காம்பவுண்ட் டயர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ட்ராக்ல வந்து அவர் ரீஜாயின் ஆகிறப்போ P4 பொசிஷனில் ரீஜாயின் ஆயிருந்தார். இதை தொடர்ந்து அடுத்த லேப்லேயே லேப் 26 நம்ம வெர்ஸ்டாப்பனும் பிட் பண்ணி அவருக்கான ஹார்ட் காம்பவுண்ட் டயர்ஸையும் எடுத்துக்கிட்டு P2 பொசிஷனில் வந்து போயிருந்தார் ட்ராக்ல. கார்லோ சைன்ஸ் வந்து இந்த டைமில் வந்து ரேஸை லீட் பண்ணிக்கிட்டு இருந்தார். தேர்ட் பிளேஸில் சர்ஜியோ பெரஸ் இருந்தார். இந்த பிட் ஸ்டாப் டைமிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டாப்பனுக்கு செம்மையாக ஒரு லீட் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கார்லோ சைன்ஸும் வந்து பிட் பண்ணி ரீஜாயின் ஆகிறப்ப தேர்ட் பொசிஷனில் வந்து ரீஜாயின் ஆயிருந்தார். இந்த டைமில் நம்ம வெஸ்டாப்பனுக்கும் லெக்லருக்கும் இருந்த டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 7 seconds இருந்தது. அப்படியே லேப் 32 கிட்ட வந்தீங்கன்னா கொஞ்சம் பேக் மார்க்கர்ஸை போய் பார்க்க போனோன்னா ஒரு DRS ஸ்டெயின் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது கைஸ். நம்ம கெவின் மேக்னசன், மிக் ஷூமாக்கர், செபாஸ்டியன் வெட்டல் அண்ட் லேண்டன் நோரிஸ் இவங்க எல்லாருமே P12 பொசிஷனுக்காக பயங்கரமாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரேஸில் வேற ஒரே ஒரு DRS ஜோன் மட்டும்தான் இருந்தது. அவங்க எல்லாருமே DRS யூஸ் பண்ணாலுமே யாராலையுமே ஓவர் டேக்கிங் பண்ண முடியல. இந்த ட்ராக் வந்து ரொம்ப குறுகலான ட்ராக்காக தான் இருந்தது. அதனால் ஓவர் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இதே டைமில் தான் லேப் 37 அப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ரெயின் ஷவர்ஸ் வரும்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃபார்முலா 1. நம்ம கிறிஸ்டியன் ஹார்னர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுட்டில் நேரடியாக வானத்தையே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு மழை வருமா வராதான்னு. ஸோ மொத்தமாக 57 laps கைஸ் இந்த ரேஸு. லேப் 40 வரைக்கும் ரேஸ் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது. என்னடா இந்த ரேஸ்
வந்து கிளீன் ரேஸாக போய்கிட்டு இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் நம்ம பியர் கேஸ்லிக்கும் லேண்டன் நோரிஸ்க்கும் ஒரு காண்டாக்ட் ஏற்பட்டுச்சு. இந்த காண்டாக்டில் நம்ம லேண்டன் நோரிஸோட ரியர் லெஃப்ட் டயர் வந்து ஃபுல்லாகவே கலண்டு உருண்டுட்டு வந்துருச்சு. தனியாக டயர் மட்டும் தனியாக கலண்டுட்டு முன்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு. இதனால் இந்த செஷனில் வந்து சேஃப்டி காரை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சேஃப்டி காரை டிப்ளாய் பண்ணி ஃபுல் சேஃப்டி கார் நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த டைமில் நம்ம மெர்சிடிஸ் டீமில் இருந்த ஜார்ஜ் ரசல் பார்த்தீங்கன்னா 5th பொசிஷனுக்கு மேலே வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து பிட்டே பண்ணாமல் ஹாட் கம்பவுண்ட் டயர்ஸ்லேயே ரன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த மெர்சிடிஸ் டீம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் ரசலுக்காக எப்படியும் ஒரு சேஃப்டி கார் கண்டிப்பாக இந்த ரேஸில் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே இந்த ரேஸில் ஒரு சேஃப்டி கார் வந்த உடனே அவங்களுக்கு ஒரு சீப் ஸ்டாப் கிடச்சிது. இதனால் நம்ம ஜார்ஜ் ரசல் மறுபடியும் 6th பிளேஸ்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு இந்த சீப் ஸ்டாப் ரொம்பவே கை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் இந்த ரேஸில். ஸோ லேப் 47 மறுபடியும் இந்த ரேஸ் ரெசியூம் ஆகிறப்ப நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் தான் இந்த பேக்கை வந்து ஹோல்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தாரு. செமையாக வந்து ஹேண்டில் பண்ணாருன்னு சொல்லலாம். நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் அழகாக அந்த பியர் ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணி சார்ல்ஸ் லெக்லர் வந்து சூப்பராக ஹோல்ட் பண்ணிட்டார் கைஸ். ஆனால் நம்ம சார்ல்ஸ் லெக்லர் வந்து சும்மாலாம் விடுற மாதிரி இல்லை. லேப் 49 பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டவே நெருங்கி தான் வந்துகிட்டு இருந்தார் நம்ம சார்ல்ஸ் லெக்லர். எப்போ சான்ஸ் கிடைக்குமோ அப்போ ஓவர் டேக் பண்ணிடலாம்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தார். லேப் 50 பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்ம வால்டேரி போட்டஸ் லைட்டாக ஆஃப் த ட்ராக் போய் வாலை வந்து டச் பண்ணிட்டு வந்தார். இந்த சடன் கேப்பில் நம்ம மெர்சிடிஸ் கார்ஸ் ரெண்டுமே வந்து வால்டேரி போட்டஸை ஓவர் டேக் பண்ணிட்டாங்க. இதனால் வால்டேரி போட்டஸ்க்கு 2 பொசிஷன் வந்து லாஸ் ஆகிடுச்சு கைஸ். இதே டைமில் லேப் 54 பார்த்தீங்கன்னா நம்ம செபாஸ்டியன் வெட்டிலுக்கும் அவரோட ஐடலோட பையனான மிக்ஷு மாக்கருக்கும் ஒரு பெரிய கான்டாக்ட் நடந்தது. இதனால் நம்ம செபாஸ்டியன் வெட்டில் அண்ட் மிக்ஷு மாக்கர் இவங்க ரெண்டு பேர்த்தோட ரேஸுமே வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. அவங்க ரெண்டு பேருமே இந்த ரேஸை வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. நம்ம செபாஸ்டியன் வெட்டில் செம கோபமாக இருந்தார். நம்ம மிக்ஷு மாக்கருக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய ஹார்ட் பிரேக்காக இருந்திருக்கும். ஏன்னா மயாமி ஜிபியில் அவர் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணும், அவரோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா 1 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தார். அவர் அதுக்கான பொசிஷன்லையும் தான் இருந்தார். ஆனால் இந்த ஒரு பேட்டிலில் அவரோட டாப் 10 பொசிஷன் வந்து டவுன் ஆகிடுச்சு. இந்த ரேஸ்லேருந்து அவர் டிஎன்எஃப்ம் ஆகிட்டார். இறுதியாக இந்த ரேஸ் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் தான் இந்த ரேஸை வந்து அழகாக லீட் பண்ணி ஜெயிச்சிருந்தாரு. செகண்ட் பிளேஸில் சார்ல்ஸ் லெக்லர் அண்ட் தேர்ட் பிளேஸில் கார்லோஸ் சைன்ஸும் வந்திருந்தாங்க. இந்த ரேஸ் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் சார்ல்ஸ் லெக்லர் எல்லாருமே வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டாங்க. மற்ற ரேஸுங்களை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ரேஸ் வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருந்ததுனால ரொம்பவே டீஹைட்ரேட் ஆகிட்டாங்க. அதனால் போடியம்லலாம் கூட ரொம்ப டயர்டாக தான் இருந்தாங்க எல்லா டிரைவர்ஸுமே. ஸோ இந்த ரேஸ் முடிஞ்சு நம்ம 2022 டிரைவர் ஸ்டாண்டிங்ஸில் இப்போ டாப்பில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் லெக்லர் தான் இருக்காரு. செகண்ட் பிளேஸில் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் அண்ட் தேர்ட் பிளேஸ் சர்ஜியோ பெரஸ். ரிமைனிங் மெம்பர்ஸோட லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதே அப்படியே டீம் ஸ்டாண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபெராரி தான் டாப்பில் இருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி ரெட்பூல் வெறும் 6 பாயிண்ட்ஸ் தான் பின்னாடி இருக்காங்க. ஸோ ஃபெராரி வர்சஸ் ரெட்பூல் தான் இந்த சீசனில் ஃபுல்லாகவே நடக்க போது நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி. ஆனால் இந்த மயாமி ஜிபியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா நம்ம மெர்சிடிஸ் வந்து அவங்களோட பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெர்சிடிஸ் வந்து ஸ்டில் அவங்க காரை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. த்ரூ ஹாஃப் த சீசனுக்கு அப்புறம் தான் மெர்சிடிஸோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் மற்ற டீம்ஸ்லாம் எப்போ அவங்களோட அப்கிரேடட் பேக்கேஜஸ் வந்து கொண்டு வராங்க ஃபார்முலா 1. ஆனால் ஒன்றே ஒன்று இந்த F1 மயாமி ஜிபியை பற்றி சொல்லணுன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்திருந்தாங்க கைஸ். எக்கச்சக்கமான செலிப்ரிட்டிஸ் இருந்தாங்க. ஃபார்முலா 1 நம்மள்ட்ட காட்டின செலிப்ரிட்டிஸ்லாம் ரொம்ப கம்மி. அதை தாண்டி இன்ஸ்டாகிராம் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் இருந்தாங்க. அது மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்ச உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் செலிப்ரிட்டி யாராவது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.